ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பிளாகரில் எப்படி டெம்ப்ளேட்ஸ் சேஞ்ச் பண்ணுறது, அப்புறமேட்டு வேறு சில செட்டிங்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே கீழே இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ளஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பிளாகரில் இருக்கிற டெம்ப்ளேட்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் வேறு சில செட்டிங்ஸும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இன்றைக்கி. ஸோ நான் ஏற்கனவே வந்துட்டு பிளாகை எப்படி க்ரியேட் பண்ணுறது, பிளாகை க்ரியேட் பண்ணிட்டு எப்படி அதில் போஸ்ட் போடுறது எல்லாம் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்துருந்தா தான் அது உங்களுக்கு புரியும். ஸோ ஒருவேளை அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. சரி வாங்க, இந்த வீடியோவில் நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ணியிருக்கேன் பிளாகை ஒரு தடவை நம்ம பார்க்கலாம். வியூ பிளாக் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஏற்கனவே க்ரியேட் பண்ணுறது இப்படி தான் இருக்குது இல்லைங்களா. ஸோ இதை நான் அந்த தீமையை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் வாங்க. ஸோ ஒரு நிமிஷம் இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த தீமை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தீம்ஸுன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இந்த மாதிரியோட இது ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த தீமுக்குள்ளேயே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணலாம், எடிட் எச்டிஎம்எல் கோடிங் தெரிஞ்சிச்சுன்னா எடிட் எச்டிஎம்எல் போய் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த தீமையை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ண போகிறேன். இந்த தீமை எடுத்துகிட்டு, அதாவது இந்த தீமை எடுத்துகிட்டு வேறு தீம் போட போகிறேன். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, இங்கே மேலே பாருங்கள் பேக்கப் எல்லாம் ரீஸ்டோர் இருக்கும், இதை நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ இதை நான் கிளிக் பண்ணுவோம். இங்கே காமிக்கிறது பாருங்கள், சூஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லுது. ஃபைல் சூஸ் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணலாம். ஸோ நான் வந்துட்டு ஏற்கனவே உங்களுக்கு காட்டுறதுக்காக சிஸ்டமில் வந்து நான் ஃபைல் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சூஸ் பண்ணி காமிக்கிறேன். சரி, நம்ம எப்படி வந்து ஃபஸ்ட்டு பிளாகரோட டெம்ப்ளேட்ஸ் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறது நெட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நான் சொல்கிறேன், ஒன்றும் இல்லை, கூகுள் போங்க. கூகுள் போயிட்டு ஃப்ரீ பிளாகர் டெம்ப்ளேட்ஸ்னு கொடுங்க. இந்த மாதிரி நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது, ஃப்ரீயாகவே நம்மளுக்கு டெம்ப்ளேட்ஸ் தருவாங்க. சில வெப்சைட்ஸ் வந்துட்டு மணி பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் ஃப்ரீயாகவே எப்படி பிளாகர் டெம்ப்ளேட்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறேன். ஸோ இந்த சைடு பார்த்துட்டு இங்கே பாருங்கள், நிறையா வகையான டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது சூட் ஆகுமோ, அதாவது உங்கள் பிளாக் ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, நான் இதை சூஸ் பண்ணுறேன். பாருங்கள் எது டெம்ப்ளேட் வேணுமோ நான் சூஸ் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம், அதை கிளிக் பண்ணி பை வேணால் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ டவுன்லோடு இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணால் ஒரு ஜிப் ஃபைல் மாதிரி டவுன்லோட் ஆகும். அந்த ஜிப் ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு எப்படி நான் அப்லோட் பண்ணுறோம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஏற்கனவே வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது ஃப்ரீ தான், இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான், இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே வந்துட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். டவுன்லோட் பண்ணால் இந்த மாதிரி இங்கேயில் பாருங்கள் ஜிப் ஃபைல் மாதிரி வரும், அதை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ரீஸ்டோர் எல்லாம் பேக்கப் போங்க. இதில் வந்துட்டு சிஸ்டத்தில் இருக்க அந்த ஃபைலை வந்துட்டு ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நான் சூஸ் பண்ணிட்டேன் ஃபைலை, இங்கே இருக்குது. இப்போ பாருங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கள, அந்த ஃபைல் எப்படி இருக்குன்னா வந்துட்டு நிறையா ஃபைல்ஸ் வரும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதில், அதில் .xml இருக்கும் ஓகேங்களா. அதை கிளிக் பண்ணால் தான் வந்து அந்த ஃபைலை நம்ம சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது நிறையா ஃபைல் இருக்கும், ஒருத்தங்க வந்துட்டு தெரியாமல் எந்த ஃபைல் எடு போடுறதுன்னு கேட்பீங்க. .xml இருக்கும், அந்த ஃபைலை சூஸ் பண்ணிவிட்டு அப்லோட் கொடுத்துருங்க. அப்லோட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, இங்கே பிளாக் சேஞ்சாக இருக்குது. இதை நான் ஒரு டைம் நான் காட்டுறேன். வியூ பிளாக் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா, சேஞ்சாக இருக்குங்களா. அந்த டெம்ப்ளேட் முன்னாடி இருந்ததுக்கும் இது பின்னாடி தெரியுதுங்களா. ஸோ பார்த்துக்கோங்க, இப்போ இப்படி தான் இந்த ப்ராசஸ் மூலமாக நம்ம தீமை சேஞ்ச் பண்ணலாம். அதுவும் ஃப்ரீ தாங்க இந்த டெம்ப்ளேட்டு, கூகுளில் நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். சரி, இப்போ வந்துட்டு இந்த தீமை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே இருப்பாருங்க, எடிட் HTML கொடுங்க, அது கொடுத்துடுங்க. ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக கோடிங், இந்த தீமுக்கான கோடிங் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது நான் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாகில் இந்த இடத்துல சப்ஸ்கிரைப் வேணுமா வேண்டாம்,
சரி, இந்த இடத்துல ரீசன்ட் போஸ்டர்ஸு இதை தூக்கி மேலே போடுறது, இதை ஃபுல்லாகவே டெலீட் பண்ணுறது, எல்லாமே இந்த கோடிங்கில் பண்ணலாம். இந்த கோடிங்கை உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன். ஸோ நான் அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுனா, நம்ம ஒன்றும் இல்லைங்க, நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாமே ஃப்ரீ தான். நான் வந்துட்டு இதை வந்து சொல்லித்தரேன் உங்களுக்கு கண்டிப்பாக, அடுத்தடுத்த வீடியோவில் இந்த கோடிங் எப்படி பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஒன்றும் இல்லைன்னா நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் வீடியோவில் இது எப்படி எல்லாம் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு வேறு செட்டிங்ஸ் இப்போ நான் சொல்லித்தரேன். போஸ்டர்ஸ் போங்க. போஸ்டர்ஸ் போட்டு ஏற்கனவே நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம்ல இந்த போஸ்டர், இதை வந்து நான் எடிட் பண்ணுறேன் இப்போ கொஞ்சம். அதாவது எடிட் பண்ணுறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதில் வந்துட்டு இந்தியா வின் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து நான் எப்படி ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறது, ஒரு இமேஜ் எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா, இங்கே ஒரு இங்கே பாருங்கள் கிளிக் பண்ணுங்கள், இமேஜ் இன்சர்ட் இமேஜ்னு இருக்குது. ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டால் இந்த மாதிரி வரும். ஸோ அப்லோட் பண்ணணும் இது இமேஜை. நாம் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம், சிஸ்டத்தில் இருந்துட்டு ஃபைலை சூஸ் பண்ணிக்கணும். ஃபைலை சூஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பாருங்கள், ஒரு ஃபைலை நான் சூஸ் பண்ணிட்டேன். இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் செலக்டுன்னு கொடுத்துருந்தேன். பார்த்தீங்கன்னா வந்து செலக்ட் ஆகிடும். இப்போ இதை என்ன பண்ணுன்னா, அப்டேட் கொடுக்கணும். ஏற்கனவே நம்ம ஏற்கனவே பப்ளிஷ் பண்ண போஸ்ட் இதை இப்போ சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். இதை வந்து அப்டேட் கொடுத்துக்கோங்க. சேவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ நம்ம பிளாகை வியூ பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா, இந்த போஸ்ட் கீழே ஒரு ஃபோட்டோ வந்துடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். எப்படி இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்தோம், டெம்ப்ளேட், பிளாகரோட டெம்ப்ளேட், அதுவும் எப்படி கூகுள்லேருந்து ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அப்புறமேட்டு ஒரு போஸ்ட்டுக்குள்ளே எப்படி ஒரு இமேஜ் இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ நம்ம சேனலை வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்துட்டு நாம் வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டு நான் எப்படி வந்து இன்னும் சேஞ்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.